அந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய ராஜு என்னுடைய மிகச்சிறந்த அருமையான நண்பன் பாலகுமாரன் மாலன் நான் நாங்கள் நாலு பேர் தான். ஏஆருக்கு போய் ப்ரோக்ராம் கொடுத்தோமா, எதிராக வந்து பீச்சில் வந்து ஒரு சுவர் இருக்கும், குட்டி சுவர், அது மேலே நாலு வரிசையாக உட்காந்துப்போம், காலாட்டுவோம், போகிற விடுதெல்லாம் வாங்கி திம்போம், அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு வருவோம், அங்கே கவிதை படிப்போம், கட்டுரை படிப்போம், எதுவும் எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் போட சொல்வோம். அங்கேயும் ஒரு கலக்கு கலக்கிட்டான் பாப்பா மதுரிலேருந்து நான் அங்கே பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாரும் அழகான நட்பு எங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க வந்து சிறுபத்திரிகையில் எழுதினாங்க, நான் வந்து திருடன் அதுக்குள்ள பிரபாதமான பெரிய ரைட்டர் ஆயிட்டேன். தரையில் இருந்த விமானங்களோட ஓஹோ ஓஹோன்னு பேசப்பட்டது. பத்து சாக்கு மூட்டை நிறைய லெட்டர் எடுத்துட்டு வருவார் போஸ்ட்மேன், அம்மா நீ வேறாவது மாற்றி தொலையே, என்னால் இப்படி லெட்டர் தூக்கிட்டு வர முடியல, உனக்கு எவ்வளோ லெட்டர் எப்படி கொண்டு வந்து குவிக்கிறது அப்படின்னு சொல்வார். அப்படி கொட்டி அப்படி வரவேற்பு பெற்ற ஒரு கதை தரையில் இருக்கும். அன்னைக்கும் திரும்ப மணியம்தான் என்னை எழுத வச்சார். மணியம்தான் திரும்ப வந்து என்னுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அந்த தரையில் இறங்கும் விமானங்கள் எழுதினதுக்கு அப்புறம் அவர் பத்திரிகை ஆரம்பிச்சோடனே முதல் தொடர் இதயம் பேசுகிற முதல் தொடர் யாருக்குன்னா இந்துமதி. இது என்ன தொடர்னா வேணியல் உறங்கும் ராகங்கள். என்ன கேரக்டர்ஸ்னா அந்த பீச்சில் நாங்கள் மீட் பண்ணோம் பாருங்க, நாங்கள் உங்கள் எல்லாரும் உட்காந்து வரிசையாக ராத்திரி 10 மணிக்கு மேலே 12 மணி 1 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சு பாருங்க, அவங்க அத்தனை பேரும் தான் அதனோட கேரக்டர்ஸ். அதில் சுபாஷினின்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் ஜானகிராமன் வந்து எனக்கு வந்து மானசீக குரு, எனக்கு வந்து ஒரு துரோணாச்சாரியார். அவர் அவர் எப்படின்னா அவரை படித்து 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 தான் ஒரு ரிஃபைன்டு ரைட்டிங், ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டிங், ஒரு வந்து நகாசு வேலையெல்லாம் பண்ண வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு நான் லெட்டர் போடுவேன், அவர் வந்து எனக்கு பதில் சொல்வார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சார் அந்த தரையில் இறங்கும் விமானங்கள். அடுத்தது அசோகமித்திரன் அதை பாராட்டினார், வேற என்னங்க எனக்கு வேணும், நான் யாரை உயர்ந்த இடத்துல வச்சு மதிச்சனும், எந்த எழுத்தாளரை வந்து நான் தெய்வமாக போற்றினோ, எந்த எழுத்தாளர்கிட்ட நகாசு வேலையை கற்றுக்கிட்டனோ. அவர் சொல்கிறாரு, அம்மா அற்புதமான கதை, இதை விடவா சாகித்ய அகாடமியோ இல்லை வேற எந்த ஞானப்பிடமோ எனக்கு பெருசு, எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, இது போதும். அந்த லெட்டரை நான் இன்னும் பாதுகாப்பாக அப்படி வச்சிருக்கேன். அந்த தரையில் இருந்த விமானங்கள் எழுதின காலகட்டம், அதுக்கப்புறம் அது சின்ன திரையாக எடுத்தாங்க. டிடியில் வந்து 13 வாரங்கள் வந்த பொற்காலம் அது. அந்த 13 வார தொடரும் அற்புதமான நல்ல தொடர்கள், சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வர தொடர்கள் இல்லை. நாங்கள் வந்து கங்கா யமுனா வரைக்கும் அற்புதமான தொடர் வந்துச்சு, அதுக்கப்புறம் கூட சில நல்ல தொடர் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணே எதிரி, பொண்ணுக்கு பொண்ணே இல்லை, பொண்ணு ஒரு மாமி யார் என்ன பண்ணுவாங்க, எப்படி விஷம் கிடைக்கிறது, எப்படி கருவை செதைக்கிறது, எப்படி குடும்பத்துக்கு எடுக்கிறது, எப்படி வந்து அன்மேரிட்டல் இந்த அஃபேர் எப்படி வச்சுக்கிறது, ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு அஃபேர் வச்சுக்கிறது எப்படின்னு சின்ன பெரிய நம்ம வீட்டு வரவேற்பறைக்குள்ள வந்து கற்றுக் கொடுக்குது. அப்போ அப்படி இல்லை, நல்ல பொண்ணுங்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல சீரியல்ஸ் வந்துச்சு. அப்படி அந்த 13 வாரத்தில் ரகுவரன் 7வது மனிதன் தான் பண்ணிட்டு இருந்தார். ரகுவரன் 7வது மனிதனுக்கு அப்புறம் அவருக்கு படம் இல்லை. இந்த தரையில் இருந்த விமானங்கள் விஸ்வம் கேரக்டருக்கு பண்ணார். ரொம்ப பிரமாதமாக விஸ்வம் கேரக்டர் வந்து ரகுவரனுக்காகவே நான் எழுதின மாதிரியும், நான் எழுதின விஸ்வம் கேரக்டர் படைக்கு பண்றதுக்குமே ரகுவரன் பிறந்த மாதிரியும் இருக்கும் அது. அந்த மாதிரி அதை படிச்சு அந்த சீரியல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மட மட மடன்னு அவருக்கு புக் ஆச்சு. அதுக்கப்புறம் ரகுவரன்ற ஒரு பேர் வந்து இவ்வளவு பாப்புலர் ஆனதற்கு அந்த தரையில் இருந்த விமானங்கள் விஸ்வம் காரணம். அது அவரை கொண்டு உச்சிக்கு கொண்டு போச்சு அந்த ஒரு தொடர். அந்த தொடர் கால கட்டத்தை நான் எழுதி முடிச்சு வர அந்த கட்டத்தில் நான் வசித்த பாலாஜி நகரோட கோடியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். அந்த ரோட்ல அந்த அம்மா போவாங்க, அந்த குடும்பத்துடைய மூத்த தலைவி வந்து ஒரு நாள் என்னை பார்த்தாங்க, நம்ம பத்திரிகை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாங்க. நீ எடிட்டராரு, நான் பப்ளிஷரா இருக்கேன், நம்ம பத்திரிகை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இது வரைக்கும் நான் எடிட்டிங் நான் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே மணியன் வந்து ஒரு தரம் தரையில் இருந்த விமானங்கள் தான் அழிச்சாட்டும் பண்ணியிருக்கேங்க, அக்கிரமும் பண்ணியிருக்கேன், எழுதி கொடுக்கறது பாதின்னா அவங்க அனுப்புகிற ப்ரூஃப் ரீடிங்லாம் அப்போ நாங்களே பார்ப்போம், அந்த ப்ரூஃபில் திரும்ப எழுதுவேன் நான், மொத்தம்
இப்படி பண்றியே, மொத்த கதையும் ப்ரூஃப்ல எழுதுறியே நீ. நீ எடிட்டர் அனுப்போதான் இது என்ன கஷ்டம் நீ படப்பாரு. ஒரு நாள் எடிட்டர் ஆக அன்னைக்கு உனக்கு இந்த கஷ்டம் தெரியும், அன்னைக்கு தான் புரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லி திட்டுவாரு மணியன் என்ன. அப்போ அது எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ இப்போ எடிட்டர்னா நமக்கும் அந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு சரி சரி சொன்னேன். சரி நம்ம பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வினின்னு ஒரு பேர் வச்சு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. அது வந்து இப்போ காமராஜர் திடல் இருக்கே அதுக்கு பக்கத்தில் மாடியில் எங்கள் ஆஃபீஸ், அஸ்வினி ஆஃபீஸ். நான் வந்து வீட்டிலேருந்து நான் தான் கார் ஓட்டிகிட்டு போவேன், அஸ்வினி ஆஃபீஸ்க்கு வந்து தினமும் காலையில் போவேன், சாயந்தரம் வந்து அந்த அதே ரோட்டில் திரும்பி வரும். அப்போ நான் கேட்டேன், நம்ம வந்து ஜெயலலிதா ஒரு கதை எழுத வைக்கலாமா அப்படின்னு. அப்போ வந்து பண்ணாமல் நீங்கள் போய் கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு அப்போ நட்பு, ஜெயலலிதா நட்பு. எப்படி நட்புன்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களும் ஒன்றா படிக்கலை, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், அவங்களும் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு சினிமாவுக்கு வந்தாங்க, நான் படிப்பை பாதியில் நிறுத்தி எழுத்துக்கு வந்தேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மேலே படிக்கலான்னு டிசைட் பண்ணோம். ரெண்டு பேரும் மைசூர் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தாங்க. அப்போவே இவங்க ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறாங்க? இவ்வளவு வந்து நுண்ணிய அறிவு படித்த, நுண்ணிய கலாரசனை கொண்ட ஒரு பெண்மணி ஏன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறாங்க? இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையேன்னு நான் நினச்சேன். நான் ஒன்றும் கேட்கல. நான் வந்து சைக்காலஜி எடுத்தேன். ரெண்டு பேரும் படிக்கலாம், மைசூர் யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணோம். ரெண்டு பேரும் மூணே நாள் கிளாஸுக்கு போனோம். காலையில் ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில் வகுப்பு நடந்தது. மூணாவது நாள், மூணாவது நாளைக்கு அப்புறம் அந்த கிளாஸுக்கு போகிறது நின்றுடுச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே போகல. ஏன் போகல என்னன்னு எங்களுக்கே தெரியாது, போகல, நிறுத்திட்டோம். அப்போ வந்து அந்த கட்டத்தில் தான் அவங்கள வந்து ரைட்டராக்கலாம் அப்படின்னு, எது கதை தொடர் எழுத வைக்கலாம் அப்படின்னு போய் நான் கேட்குறேன். ஜனதா நீங்கள் தொடர் எழுதணும், இன்னும் எனக்கு எப்படி எழுதுறது தொடர்னு தெரியலையே, நீங்கள் எழுதுங்க, கதை எழுதுங்க. ஆ, கதை வந்துடுச்சு எனக்கு. என்ன வீம்பின் விலை? அவங்க கொடுத்த விலை அதுதான், வீம்பின் விலைன்றதை தான் டைட்டிலாக வச்சாங்க. எனக்கு கதை புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் கதை, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு, மொத்த கவிதை புஸ்தகங்கள் யார் யார், மூமேத்தாது, இளம்பிரைது, எல்லா கவிதை புக்கையும் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். முதல் மேலே கவிதை, உங்களுக்கு பிடிச்ச கவிதையை மேலே எழுதுங்க, அதுக்கப்புறம் இதை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். தினமும் போகும்போது அவங்களுக்கு வீட்டுக்கு போய் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஆஃபீஸ் போகிற ரூட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவேன். திரும்ப சாயந்தரம் வரும்போது அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவேன். எங்கள் நட்பு வந்து ரொம்ப இறுக்கமான நட்பாக இருந்தது. அவங்க வந்து யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஒரு அற்புதமான பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைய கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்தன. அதெல்லாம் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் தான் அவங்க கூட எனக்கு நெருக்கம் அதிகமாச்சு. நெருக்கம் அதிகமானோடனே அந்த பத்திரிக்கை நடந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த பத்திரிகை அஸ்வினி பத்திரிகையில் எழுதினாங்க. ஒரு சமயம் குமுதம் பத்திரிகையிலையும் அவங்க வந்து தொடர் எழுதினாங்க. அவங்க வாழ்க்கை சரிதான், அது பாதையில் நிற்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் ஏற்பட்டுச்சு, நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் ஜெயலலிதாவும் நட்பு மட்டும் தொடர்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஒரு இந்த ஆஃபீஸில் மாடிப்படி ஏறும்போது லிஃப்டில் போகும்போது வேறு ஒருத்தர், அரசியல் கட்சி சார்ந்த ஒரு பிரபலம் வந்தார். அவர் ஒரு பத்திரிகை நடத்துவார். என்னம்மா இந்துமதி அம்மா, என் பத்திரிகைக்கு எப்படி கதை எழுத போகிறீங்க? அந்த பத்திரிகை எங்கள் ஆஃபீஸ் கீழே பிரிண்ட் ஆகும். எங்கள் ஆஃபீஸ்க்கு அத்தனை பேருக்கும் நான் கொடுத்த வார்னிங், அந்த பத்திரிகையை நீங்கள் படிக்கக்கூடாது, அந்த பத்திரிகை நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அது ஒரு போர்ணம், ஒரு போர்னோகிராஃபிக் பத்திரிகை. நான் சொன்னேன் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த பத்திரிகையில் இன்னொரு பிரபலமான எழுத்தாளர் பேர், பெண் எழுத்தாளர் பேர் சொல்லி எங்கே போகிறாள் அப்படின்னு போட்டு, இதை எழுதுவது குமாரி இந்துமதி அப்படின்னு ரொம்ப விஷமத்தனமாக அது வந்துட்டு இருந்தது. அந்த கதை இப்படி வருதுன்னு கேள்விப்பட்ட நான் படிக்கலை. அவர் தான் வந்து என் கூட லிஃப்டில் வந்தார். அடுத்தது நீங்கள் எழுதுறீங்க, எழுதலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அந்த ரைட்டருக்கு என்ன ஆச்சோ அதான் உங்களுக்கு ஆகும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி அப்படின்னு நான் வந்துட்டேன். அவருக்கு தெரியாது நான் ஜெயலலிதா. நான் வந்து எந்த பிரபலத்தோட பழகினாலும்
நான் யாரோட பழகிறேன் என்ன நான் வெளியில சொல்றதே கிடையாது. அது தேவையும் இல்லை, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அதை வச்சு நான் ஒன்றும் சாதிக்க போறதில்லை, நான் ஒன்றும் கேட்க போறதில்லை, எந்த பதவி எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது ஆழமான அழகான அன்பான உள்ளங்கள், அவ்வளவுதான். அதை வச்சு தான் நாங்கள் பழகணும். அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு போட்டோ கூட நான் எத்தனை பேரோட படிக்கணும்னு ஒரு போட்டோ கூட நான் இன்னும் எடுத்ததில்லை. எடுத்து அதை எந்த ஃபேஸ்புக்கில் கூட இது வரைக்கும் போட்டது இல்லைங்க. யாருக்குமே தெரியாது. என்னோட பழகிற கொஞ்சம் பேருக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போ நான் யார்கிட்ட பழகினாலும் அது கூட கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், இல்லை சொல்கிறதில்ல. அப்போ எப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் வந்தேன். வந்து சாயந்தரம் போகும்போது ஜெயலலிதாரசன் ஜெயலலிதா இந்த மாதிரி என்ன அவர் மிரட்டுறாரு, அவ்வளோதானே நீ போய் இந்த மதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த என்னை மிரட்டின அவருக்கு ஒரு நம்ம எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, எப்படி நீ அவங்கள மிரட்டுவேன், நீ என்ன பண்ணுற, ஒரு 1000 பேர் உள்ள சபையில் அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ என்ன பண்ணுவ என்னன்னு எனக்கு தெரியாது, இதை நீ பண்ணணும். அவருக்கு வந்து என்னுடைய அந்த பின்புலம் தெரியாததுனால அந்த வார்த்தையை அவர் விட்டுட்டார். அப்புறம் என்ன பண்ணார், எல்எல்ஏ மாடியில் ஒரு இலக்கிய மீட்டிங்னு போட்டு ஒரு 100-150-200 பேரை கூப்பிட்டு பேச்சு நடுவில் 4-5 எழுத்தாளர்களை கூப்பிட்டு கௌரவ வச்சு, அம்மா இந்துமதி அம்மா நான் சேரில் உட்காந்துருந்தேன், என்னை வரணும்னு சொன்னாங்க, போக சொல்லி எனக்கும் உத்தரவு வந்தது, போனேன். அம்மா இந்துமதி அம்மா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் எதுக்கு கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இந்த சபைக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஐயா விட்டுருங்க, இது போதும், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை பாதுகாத்தாங்க. என்னை வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்னை அப்படி அரவணைச்சு பாதுகாத்தாங்க. அவங்க பாதுகாத்த மாதிரி அவங்க காட்டின வழியெல்லாம் என்னை வந்து ஒரு வேலி போட்டு என்னை அழகாக அருமையான செடி மாதிரி உள்ள வச்சு வளர்த்தாங்க. அவங்க திராட்சை தோட்டத்தில் வர திராட்சை ஆகட்டும், February 19 எனக்கு பிறந்த நாள்னா அவங்களுக்கு 24, ஜெயலலிதாவுக்கு 24ஆம் தேதி பிறந்த நாள் வரும். அவங்க எனக்கு கொடுப்படுவேன், நான் அவங்களுக்கு என்னங்க கொடுக்க முடியும், எனக்கு கிருஷ்ணருக்கு குசேலர் கொடுத்த மாதிரி தான் நான் ஏதாவது கொடுக்க முடியும். அவங்க எங்கேயோ இருக்காங்க. என்னுடைய நிலைமை யாரோட பழகினாலும் நான் யார் என்பதை நான் நன்றாக தெளிவாக அறிவேன். ஒருபோதும் அவங்களுக்கு நான் ஈக்குவல்னோ அவங்களுக்கு நான் சமம்னோ நினைக்க மாட்டேன். அதே நேரம் என்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்திலும் நான் விட்டு கொடுத்தது கிடையாது. நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்பேன், அவங்க அமர வேண்டிய இடத்துல அவங்க அமருவாங்க. அதுலேருந்து நான் ஒரு மயிரழி கூட விலகினது கிடையாது. நீ இந்த பதவி எடுத்துக்க, உனக்கு இது கொடுக்குறேன், இது வேணுமா இது வேணுமா, அது எடுத்துக்க இதை எடுத்துக்க, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா அரசியலுக்கும் எனக்கும் காது தூரம், என்னால் முடியாது. நான் ரொம்ப மென்மையானவள், நான் ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு சாதாரண மனுஷி, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு சாதாரண. எனக்கு வந்து வேண்டியதெல்லாம் இலக்கியமும் 10 நல்ல உள்ளங்களும் மட்டுமே. அதனால் இந்த ஜெயலலிதா எனக்கு வந்து அப்புறம் பின்னால் சிஎம் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னால் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்ச போது எம்ஜிஆர் என்ன பண்ணார், நீங்கள் அந்த அரசியல்வாதி கிட்டேருந்து இது காப்பாரு, இன்னொரு அரசியல்வாதியும் என்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போது அவரை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணார். அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து பெரிய இடத்துக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு போய், நான் சாதாரணமாக காரை நிறுத்தினா கூட டிராஃபிக் போலீஸ் ஓட்டி வந்து கதவு திறப்பார், ஐயோ இதனடா ரொம்ப போச்சு, நம்ம காரை போய் போலீஸ் வந்து திறக்கிறாரு, ஐயா தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வேண்டாம் ஜெயலலிதா, 4 பேர் பார்க்குறாங்க, என் கதவை ஏன் அவர் வந்து திறக்கணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு கூட நான் கூச்சப்படுவேன், வெட்டுப்படுவேன், அதனால அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க நிறுத்துறாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த எங்க இதில் எப்படி தன் காலையில் எப்படி இப்படி தேவதை நிற்கிற மாதிரி நிற்பாங்கங்க. அந்த வீட்டில் அம்போன்னு தனியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்கள், ஃபேமிலியாலே அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஒரு ஒரு பிங்க் கலர் புடவை, லைட் பிங்க் கட்டுவாங்க, அது எது புடவை எது அவங்க உடம்புன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அந்த பிங்க் கலரோடு அவங்க மெரிஜாக இருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீம் கலர் சாரீ இல்லைன்னு, இப்போ தலையெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு நிறைய முடி கால் முட்டி தொடும், அப்படி அழகாக இருப்பாங்க, பளிங்கிற மாதிரி இருப்பாங்க, லைட் க்ரீம் கலர் சாரீ கட்டுவாங்க. அப்பவும் உடம்பு எது புடவை எது அவங்க நிறம் எதுன்னு தெரியாது, அப்படி மெர்ஜாகும் அவங்களோட. அந்த
அதாவது ஒரு எனக்கு நான் அறிந்த வரைக்கும் ஒரு காத்துல ஆடின அருந்து போற தங்க சங்கலிக்கு கூட அவங்க ஆசைப்பட்டது கிடையாது, அவங்க போட்டுக்கிட்டது கிடையாது, வேணும்னு நினைச்சது கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் அப்புறம் இந்த ஒட்டியாமையும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தபோது அவங்களா இருங்க அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன், என்ன இது அப்படின்னு. அப்படிதான் இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஜெயலலிதான்ற ஒரு தேவதை, தேவதை தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட இலகிய நல்ல உள்ளம், பூ ஒன்று புயலானதுன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து அவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப பெக்யூலியர் ரிலேஷன்ஷிப். மறு நிமிஷம் எம்ஜிஆர் என்ன கூப்பிடுறாரு அத்தே லைன்ல, என்னம்மா நான் எம்ஜிஆர் பேசுறேன் அப்படின்னாரு. ஜெயலலிதா பத்தின ஒரு விஷயத்த சொல்லி நீ இதை எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு நிமிஷம் அவங்களை பார்த்தேன். மன்னிக்கணும், என்னால் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, நான் அவங்களோட ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை சார், நீங்கள் மன்னிக்கணும். இது வந்து அவங்களுக்கு நான் ஆத்மார்த்தமான ஒரு நட்பு, ஆத்மார்த்தமான ஒரு தோழி. நான் அவங்களுக்கு விரோதமாக, அவங்களுக்கு எதிராக, இல்லை அவங்களுக்கு தெரியாமையோ நான் இதை செய்ய மாட்டேன், நீங்கள் தயவு செய்து என்னை மன்னிக்கணும். அவங்க சோபன் பாபாவோட வாழ்ந்த வாழ்க்கை போதுகளும் நான் அவங்க கூட தான் இருக்கேன். அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, எப்படி அழுதாங்க எல்லாம் எனக்கு தெரியும்.